இலவசம் இலவசமா? இல்லை, அது மக்களின் உரிமை. இந்த தேசத்திலேதான் உழைப்பு மதிக்கப்படுவதில்லை, உறிஞ்சப்படுகிறது. அடிப்படை தேவைகளை தாண்டி ஏழைகளுக்கு எது கொடுத்தாலும் கேள்வியாகிறது. மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்காமல் மீன்களையே கொடுப்பது வாக்கு வங்கிக்கான வலை என்று விமர்சிக்கப்படுகிறது. மீன் பிடிக்க நாம் ஏன் கற்றுத்தர வேண்டும்? மீனவனே அவன்தானே. எந்த ஒரு உழைப்பும் எந்த ஒரு மெனக்கடலும் இல்லாமல் மல்லாந்து கிடப்பவனுக்கு கிடைப்பதுதானே இலவசம். இவன் தான் உழைத்து தேய்கின்றானே. ஏழையின் உழைப்பு கடலில் உல்லாச படகு விடும் மேட்டுக்குடியின் வாழ்க்கைதான் ஏழைகள் அவர்களுக்கு கொடுத்த இலவசம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியை இலவசம் என்று இகழ்கிறோம். அன்றைக்கு அது சமூக அறம் என்றால் இன்றைக்கு இது சமத்துவ அறம். அரசு செய்யும் அனைத்துமே மக்கள் நலத்திட்டங்கள் தான், அது வளர்ச்சிக்குரியதுதான். அதை இலவசம் எனும் ஒற்றை சொல்லால் கொச்சைப்படுத்திவிட முடியாது. அரசின் இந்த நலத்திட்டங்களால் 1970களிலே வறுமை கோட்டின் கீழ் இருந்தவர்களின் எண்ணிக்கை 57 விழுக்காடில் இருந்து இன்றைக்கு வெறும் 4 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. ஒரு கட்சி போட்ட அடித்தளத்தை அசைக்காமல் அழிக்காமல் அடுத்த கட்சி அதன் மேல் ஏறி நின்று கட்டுமானத்தை தொடர்வதால் தான் இன்றைக்கு தமிழகம் யாராலும் அசைக்க முடியாத ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. ஒரு படி அரிசிக்காய் உன் வீட்டு படியிலேயே கிடந்த குடி, படிப்படியாய் முன்னேற படிப்புத்தான் முதற்படி என்பதை உணர்ந்ததால் தான் இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே அள்ளி அள்ளி தந்து அழைக்கிறார்கள். சமூக நீதிக்கான சமத்துவ நீதிக்கான அரசின் இந்த முன்னெடுப்புகளை எல்லாம் பின்னிருந்து கெடுப்பவர்கள் யார், கேள்வி கேட்பவர்கள் யார் என்பதை உற்று பார்த்தால் உண்மை புரியும். அடிப்படை தேவைகள் சரி, மிக்சியும் கிரைண்டரும் மின்விசிறியும் தொலைக்காட்சியும் ஆடம்பர செலவு இல்லையா என்கிறது ஒரு ஆணவ கூட்டம். பொழுதெல்லாம் உழைக்க பிறந்தவன் பொழுதுபோக்க தொலைக்காட்சி பார்க்கலாமா? கஞ்சியை கொடுத்தி பசியாறி கிடக்க வேண்டியவன் மிக்சியிலும் கிரைண்டரிலும் ருசி அறிந்து உண்ணலாமா? இவைதானே உங்கள் கேள்வி. நடக்க கால்தான் இருக்கிறதே, சொகுசாக நடக்க காலணி எதற்கு எனும் இருமாப்பு. அரசு அள்ளி அள்ளி தரும் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் உழைப்பை தடுக்கிறது, சோம்பலை வளர்க்கிறது என்று ஆடு நனைவதாய் அழுகிறது ஓனாய் கூட்டம். உழைத்து பழக்கப்பட்ட கைகளுக்கு ஒரு நாளும் ஓய்வெடுக்க பிடிக்காது. அட, அப்படியே போனாலும் காலமெல்லாம் உழைத்த கைகள் சற்று ஓய்ந்துதான் இருக்கட்டுமே. அரசின் விலையில்லா பொருட்களால் அரசின் நிதி சுமை ஏறும், ஆனால் தலைமுறை மாறும். இடுப்பை இறுக்கிய துண்டு தோளுக்கு ஏறும் புரட்சி இது.